தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூடைய தூக்கி தூக்கலாமே. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. மனோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்க கூடாது. ஹலோ டேய் வேலா, எப்பட வந்த? வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன சென்ட் போட்டிருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா, மூந்து பாரு. வா வாளே கருவா. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாட். இவ இருக்குற தெரிஞ்சா அதை எடுத்து வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலா எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் என்னது? ஞாபகம் வந்துச்சு. என்ன இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு, அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான், ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ப்ளூ ட்ராம்சாமி. ட்ரம்பிட்டு ப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான், ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாடை குழம்பு வச்சு திட்டு போயிடலன்னா? பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க, நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க, என்ன சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கைய பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவன் உயிரை பறி கொடுத்தா உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி? யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பறி கொடுக்க போறேன்? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டு வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல, அது மாதிரி தான். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சாலும் கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோம். இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமணா ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்ட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார், உடனே கிழிச்சிடலாம். எதே வெத்தலையத்தான் வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா. அதெல்லாம் வேணாண்டா, இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணித்தான்டா, தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா தேவன ஊதுரா. நீ என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுகல, நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது நினைச்சு அது ஏன் அன்னைக்கு நீ அழலையாக்கும்? வாட் மேன் கிண்டல் பண்ற? எஸ் மேம். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணனும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா? இந்த புண்ணாக்கு மட்டும் கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்க. வாட் மேன் என்ன வாட்டு போட்டுங்கற?
மண்டையில மசிறதா இல்லனாலும் மூளையாவது ஊர்காய அளவுக்கு இங்கேயாவது 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 இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பாங்க. எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். உனக்காக பண்ற தம்பி, இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லங்க? ஒரு மயிரக்குதோ பாத்தியா, இந்த ஆள் திட்டு கோவிச்சுட்டிய, இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான். ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறேன் சார்? நீங்க முடியதானே அப்படி சொன்னீங்க. பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான முகத்தை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்க. அப்படி அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும்? சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டிருங்க சார். இவங்க கண்ணுங்கெல்லாம் சரியில்லை. அப்ப அதுக்கு தானே வந்தது. எங்க கார் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இப்படி உங்க கைக்குள்ள அடங்கியிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னங்க, நானும் இப்படி ஆவேன்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்மளால இல்லைங்க, மேல இருக்கிறவர் செய்யற குறும்பு. எங்க மாடியில உங்க தாய் மாமா இருக்கானா? யாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க, ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. ரொம்ப தப்பு கணக்கு இல்லங்க, ஏதோ ஒரு ஜாடையில தாங்க அப்படி தெரியுது. என்ன பார்த்தா வயசான மாதிரி இருக்குது. என்ன மீசை பசங்க புது நினைக்கிறீங்களா? கல்யாணத்தை சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் நாலு பேரும் தெரியும். என்னன்றீங்க போலாமா?